ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பர்கள் பார்த்து கொண்டிருப்பது என்எஸ்பிசி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் நியமத் முகமது. ஒரு ஊரில் ஒரு நரி இருந்துச்சான். அந்த நரி இருந்த பகுதியிலேயே ஒரு திராட்சைப்பழ மரமும் இருந்திருக்கு. அந்த நரி எப்படியும் அந்த திராட்சைப்பழத்தை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ட்டு ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த திராட்சை கொத்து வந்து ரொம்ப ஹைக்கில் இருந்திருக்கு, அந்த நரிக்கு எட்டலை. அதுக்கப்புறம் அந்த நரி சொன்னிச்சான், ஷி இந்த பழம் புளிக்கணும்னு நேரத்தே என் ஃப்ரெண்டு சொன்னான், இதை போய் எதுக்கு போய் ட்ரை பண்ணிக்கிட்டு, இந்த பழம் நல்லா இருக்காது, இனிப்பாக இருக்காது, புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சான். அதே மாதிரிக்காக தான் நம்ம தமிழ்நாட்டு அரசியல் நடந்துட்டுருக்கு. கமலஹாசனையும் ரஜினிகாந்தையும் அடிக்கிற அடியில் எந்த நடிகனுக்கும் அரசியலில் வரணுங்கிற ஆசையே இருக்கக்கூடாது அப்படின்னு வசனம் பேசினார் ஒருத்தர். அப்போ ஒரு நிருபர் கேட்டார், விஜய் கூட அரசியலுக்கு வரப்போறாரு, அவருக்கும் சேர்த்தானா, எல்லாத்துக்கும் தான் அப்படின்னு சொன்ன நம்ம சீமான், கடந்த ஒரு வருடங்களாக அதாவது விஜய் வந்து எப்படியும் விஜயை வந்து அரசியலுக்கு வரக்கூடாது வராமாக்கணும் தான் இவர் ரொம்ப முயற்சி பண்ணார், வசனம்லாம் பேசினார். அதையும் தாண்டி நடிகர் விஜய் வந்து தமிழக வெற்றி கழகன்ற ஒரு கட்சியோட பேரை அறிவித்து அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிற பிறகு நம்ம சீமானன் வந்து பிறண்டு பேச ஆரம்பித்தார். அடிக்கிற அடியில் எந்த நடிகனும் அரசியலுக்கு வரவே கூடாதுன்னு சொன்னவர், ஆ விஜய் என் தம்பி, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தோம்னாக்கா அவ்வளோதான், நாங்கள் சூப்பராக வெற்றி பெற்றுருவோம். தம்பி அவர் தான் முடிவெடுக்கணும், அவர் சொன்னால் கேட்பார், தம்பி மாநாட்டுக்கு நான் நிச்சயமாக போவேன், அவர் அழைத்தால் போவேன், நான் அவரோட தான் கூட்டணி சேர போகிறேன் அப்படி இப்படின்னு போட்டு பிறத்திக்கிட்டு இருந்தார். ஆனால் சீமான் தான் இப்படிலாம் பேசினாரே தவிர அதற்கு வந்து விஜய் தரப்பிலிருந்து எந்த விதமான பதிலும் சொல்லப்படவில்லை, அவங்க அமைதியாக இருந்துகிட்டே இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் விஜயும் சீமானும் லாங் டிரைவ் போனாங்க, கார்லேயே பேசிட்டு போனாங்க, அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கைகளை எப்படியெல்லாம் செயல்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு போனாங்க அப்படின்ட்டு ஒரே சீமான் தரப்பில் இப்படிப்பட்ட செய்திகள் கசிவிடப்பட்டது. ஆனால் இதற்கு விஜய் தரப்பில் எந்த விதமான பதிலும் சொல்லப்படவில்லை. இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக நம்ம சீமான் டைரக்டாக அறிவிச்சிட்டார், இந்த 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளும் தனித்தே போட்டியிடும், 60 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் நான் தேர்ந்தெடுத்து விட்டேன் அப்படின்னு அறிவிச்சிட்டார். இப்போ தான் இந்த கதை சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிற கதை வந்து உண்மையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக விஜய் சீமானோடு கூட்டணி சேருவதை தவிர்க்கிறார்? அதற்கு சில காரணங்கள் இருக்குது. சீமான் வந்து நடிகர் விஜய் போல நாகரிக அரசியல் செய்யக்கூடியவர் அல்ல. விஜய் வந்து ரொம்ப சைலண்ட், சாஃப்ட், ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட கொஞ்சம் அதிர்ந்து பேச மாட்டார், ரொம்ப அமைதியாக இருப்பார் அப்படின்லாம் எல்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். பல தொலைக்காட்சி ஊடகங்கள் மற்றும் மீடியாக்கள் செய்தி வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அமைதி விரும்பக்கூடிய ஒரு நபர் சீமான் என்ற அடாவடி பேர்வர்களிடம் கூட்டணி வைத்தால் அது சரியாக இருக்குமா என்று அவர் சிந்திச்சிருக்கார். ஆமாம், சீமான் அடாவடி பேர்வழி தான், அவர் வாய்ப்பந்தல் தான், வாயை தொடர்ந்தாலே பொய்யா சொல்லுவார், சொல்கிறதெல்லாம் பொய்யை தவிர வேறொன்றும் இல்லை, அதை கூட பார்த்தீங்கன்னாக்க உண்மை மாதிரி அடித்து பேசுவார், அடாவடித்தனமாக பேசுவார். அவருடைய ப்ரெஸ் மீட்டில் கலந்துக்கிற பத்திரிகையாளர்கள்லாம் வந்து ரொம்ப கேவலமாக தான் ட்ரீட் பண்ணுவார். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ திருச்சியில் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து திருக்குறளை கொண்டு போய் சேர்த்துட்டாங்களா, அப்படின்னு கேட்குறாரு. எல்லோரும் கொண்டு போய் போதுமா என்ன கொண்டு போயிருக்காங்க, நீங்கள் 10 குரல் சொல்லுங்கள் அப்படின்னு நிருபரை பார்த்து கேட்குறாரு. 10 குரல் சொல்லுங்கள் பாப்பு, டக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு சீமான் சொல்கிறாரு. அதுக்கு அந்த நிருபர், எங்கள் நீங்கள் சொல்லுங்கண்ணா, சொல்லிட்டா என்ன தருவேன் அப்படின்னு சீமான் கேட்குறாரு. அந்த நிருபர் சொல்கிறாரு, 10 குரல் சொல்லுன்னு சீமான் சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த நிருபர் வந்து சீமானை திருப்பி சொல்கிறாரு. சொல்லிட்டா என்ன செய்வேன் அப்படிங்கிறாரு. நான் சொல்லிட்டா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு அவர் திருப்பி கேட்டோன்னே டக்குன்னு பதட்டம் ஆகிட்டார். நீங்கள் எந்த ஊடகம், எழுத்து ஊடகம்னா எந்த பத்திரிக்கை பேர் என்ன, இந்தியன் எக்ஸ்பிரஸ், நீங்கள் எங்கே படிச்சிங்க, பள்ளிக்கூடத்தில் தான் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இது எழுத்து ஊடகம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொன்னோடனே ஆள் சதுரிட்டாப்பில். சீமானுக்கு வந்து தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளி பாடப்புத்தகங்களில் 1வது முதல் 12வது வகுப்பு வரைக்கும் திருக்குறள் வந்து இருக்குது. அந்த 1வது வகுப்பில் பார்த்தீங்கன்னாக்கா சில குறள்கள், 2 குறள் 3 குறள் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6வது வகுப்புலேயும் நிச்சயமாக 10 குறள் இருக்குது, நிச்சயமாக இருக்குது, பல அதிகாரங்கள் இருக்கும்.
அதன் மூலமாக இப்படி தான் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் வந்து திருக்குறள் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இது பத்தாதான். தமிழ் வழியில் கற்பிக்கக்கூடிய எந்த விதமான அரசு பள்ளிக்கூடங்களும் இல்லையே இல்லையா. அதனால தான் அசீமான் வந்து 25 லட்ச ரூபா பள்ளி கட்டணம் கட்டி அமெரிக்கன் வில்லேஜ் ஸ்கூலில் படிக்க வச்சுருக்காராம். அவர் பேசுகிறாருங்க, தமிழ்நாட்டில் வந்து தமிழ் வழியில் பயிற்றிக்கக்கூடிய எந்த பள்ளியுமே கிடையாது. நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒன்றுமே இல்லை. அதனால தான் நான் வந்து அந்த ஸ்கூலில் சேர்த்துருக்கேன் அப்படின்னு புலி சொல்கிறார். இப்போ நம்ம படிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ரெஞ்சு பாடத்திட்டத்தில் படிச்சிட்ருக்கோம், எல்லாம் தமிழ்நாட்டு பாடத்திட்டத்தில் படிச்சிட்ருக்கோம், தமிழ் வழியில் தான் படிச்சிருக்கோம். ஆனால் கூசாமல் போய் சொல்லுவார். அதை அவர் பேசுகிறதை கேட்டு கை தட்டுறதுக்கும் சில கூமுட்டைகள் இருக்குது, அதனால் அவர் பேசிகிட்டு இருக்காரு. அப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. இப்போ இதில் வந்து நான் இந்த நிருபர் வந்து நல்லா மூக்கறுத்து விட்ட மாதிரி கேள்வி கேட்டார். இதற்கு முன்பாக ஒரு ப்ரெஸ் மீட்டு அங்கே அந்த நிருபர் என்ன கேட்குறாருனாக்கா, எப்போதுமே 3000 ஓட்டே வாங்கிட்டு தான் போதுமா, நாம் தமிழர் கட்சி எப்போ தான் வளருது, எப்போ தான் வளரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். 3000 ஓட்டு மட்டும்தான் வாங்கிட்டுருக்குன்னு அவங்க யார் சொன்னது? தூத்துக்குடியில் தொகுதியில் 37000 ஓட்டு வாங்கியிருக்காரு. 3000 ஓட்டுக்கு மேலே நாங்கள் வாங்கிட்டோங்க விதிச்சுட்டாக்கா என்ன பண்ணுவோம், தூக்கு மாட்டி வைக்கிறியா, மதுமுடி செத்துவியா? ஒரு நிருபத்தை அவர் கேள்வி கேட்குறது அவருடைய உரிமை. அது அவர் தப்பாக கேள்வி கேட்டால் கூட அதை திருத்தி இல்லைப்பா அப்படின்னு பதில் சொல்ல வேண்டியது ஒரு அரசியல் கட்சியோட தலைவரோட தலைமை பண்பு. ஆனால் இவர் என்ன கேட்குறாரு, 3000 ஓட்டுக்கு மேலே நாங்கள் வாங்கியிருக்கோன்னு நிரூபிச்சிட்டாக்கா விஷங்குடி செத்துருவியா, தூக்கு மாட்டி தங்கிடுவியா? சீமான ஒரு அழிவு சக்தி, அவர்கிட்ட ஒரு நல்ல பண்புகள் எதுவுமே கிடையாது. அதான் சொல்கிறாரு, நான் காலேஜ் படிக்கக்குள்ளேயே 2 லிட்டர் கல் குடிச்சிட்டு கிளாஸுக்கு போவேன், அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக பரமக்குடி போய் படம் பார்த்துட்டு பரோட்டா திட்டு ஈவினிங் வந்துடுவேன். ஈவினிங் பார்த்தீங்கன்னா எவனாவது காசு கொடுத்தாக்கா அந்த காசை வாங்கிட்டு அவனுக்காக கபடி விளாண்டு திரும்ப பரோட்டா தின்னுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். அப்படி தான் இருந்திருக்காரு. அவர் வந்து எந்த பள்ளி வகுப்புலையோ கல்லூரி வகுப்புலையோ திருக்குறள்லாம் படித்ததே கிடையாது, அதனால அவர் தெரிய மாட்டேங்குது. பள்ளி கல்லூரி வகுப்புகளில் தமிழ் பாடங்களில் திருக்குறள் கட்டாய பாடமாக்கப்பட்டிருக்கிறது என்பது அவருக்கு தெரியவே இல்லை. அவர் எந்த திருக்குறளையும் மனப்பாடம் பண்ணதில்லை. அவருக்கு தெரிஞ்சது வந்து இந்த கேடில் விழிச்செல்வம் மாட் என்று தொடங்கி மாடலில் மற்றவை என்ன குறள் முடிஞ்சு பார்த்தீங்களா, அது மட்டும்தான் தெரியும். அது வந்து திருக்குறள் திருவள்ளுவர் சொன்ன கருத்துக்கு முரணாக திருக்குறள் வந்து அந்த திருக்குறளில் வந்து திருவள்ளுவர் சொன்ன விளக்கம் என்னன்னாக்கா, கல்விக்கு நிகரான எந்த செல்வமே கிடையாது, வேறு எதுவுமே கிடையாது அப்படிதான் சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்மால் என்ன சொல்லிட்டாரு, கல்விக்கு நிகரானது மாடு தான், அதனால் மாடும் வந்து கல்விக்கு நிகரானது தான் அப்படின்ட்டு இவர் திருச்சி சொல்லிட்டாரு. இதை வந்து சோசியல் மீடியாவில் போட்டு கிண்டல் பண்ணி கிளிகிளி கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க, கிண்டல் பண்ணிட்டுருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு அடாவடித்தனமான பேர் வழி சீமான். ஓகேயா, இதே மாதிரி தான் பத்திரிகையாளர் சந்திப்பில் நினச்சினாக்கா பத்திரிகையாளர்கிட்ட உரண்டைகள் இருக்குது, அவங்கள வாடா போடான்னு மதித்து பேசுறதில்லை, ஊடகையாளர்னாக்கா மதித்து பேசுறதில்லை, வாடா போடா போட்டக்கண்ணா அப்படி பேசுறது. இப்படிப்பட்ட அடாவடித்தனமான நடைமுறைகள் விஜய்க்கு நிச்சயமாக இது ஒவ்வாமை. ஏன்னா அவர் ஒரு சைலண்ட்டான ரொம்ப டீசெண்டாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அரசியல்வாதி அவர் மனிதர், இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. அப்படிப்பட்ட குணம் கொண்டவர் நிச்சயமாக சீமானோட ஒத்துப்போக முடியாது. ஓகே, இது ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டை தாண்டி கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கோட் திரைப்படம் வந்து ஒரிசா மாநிலத்திலும் திரையிடப்பட்டிருக்குது, அங்கேயும் அவருடைய மார்க்கெட் இருக்குது. விஜய் ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, தென் மாநிலங்களில் மட்டும் இருந்துட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரிசாவோட கூட அவருடைய ரசிகர்கள் இருக்காங்க, புதாக கோர் திரைப்படம் அங்கேயும் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் இவர் என்ன பண்ணுறாரு, ஏன்னா மற்ற மாநில மக்களை வந்து அடிச்சு விரட்டணும், அவர்கள் மீது ஒரு வெறுப்பை கொட்டக்கூடிய மனிதராக சீமான் இருக்கிறார். அவருடைய அரசியலே பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்காரங்க மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கணும், மற்றவர்களுக்கெல்லாம் ஒருத்தரை பார்த்தாலே டக்குன்னு யூரின் டெஸ்ட் எடுக்காமலே டக்குன்னு சொல்லுவார், இவன் வந்து தெலுங்கு, இவன் மலையாளி அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம் தான் இந்த நாம் தமிழர் கட்சி. சீமானுடைய தலைமையில் இருக்கக்கூடிய எல்லோருமே அப்படி தான். அப்படிப்பட்ட ஒரு மொழி சிறுபான்மையினாக இருக்கக்கூடிய மக்களை வெறுக்கக்கூடிய மனிதராக இருக்கக்கூடிய இந்த சீமானோடு அரசியல் செய்தால் தனக்கு வரக்கூடிய, அதாவது மொழி சிறுபான்மை மலையாளிகள், தெலுங்கர்கள் மற்றும் உரியாலிருந்து வந்து குறிச்சாலிருந்தக்கூடிய மக்கள், கன்னட மக்கள், இவங்களுடைய வாக்குகளையெல்லாம் நாம் இலக்கு நேரிட்டுமோ, இது எதுக்கு நம்ம தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிறது, வேண்டியதில்லை அப்படின்ட்டு சீமானை தவிர்ப்பதற்கான இரண்டாவது காரணம் இதுதான். ஏன்னால் மொழி சிறுபான்மை மக்களை வெறுக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியான சீமானோட கூட்டணி சேர்ந்தால் தனக்கும் அவர்களுடைய வாக்கு கிடைக்காது, அந்த மாதிரி ரிஸ்க் நம்ம எடுக்க தேவையில்லை என்பதை உணர்ந்து கொண்டு தான் திரு விஜய் அவர்கள் சீமானை தவிர்க்கிறார். இது ரெண்டாவது காரணம். ஓகேயா, அதோடு இல்லாமல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுகவை தான் அவர் கடுமையாக தாக்கி பேசுவாரே தவிர, அதாவது சீமான்,
ஒன்றிய அரசாங்கத்தை தாக்கியதும் பேசவே மாட்டார். சும்மா பேசினா கூட அது ஒரு கண்துடைப்பு நாடகமாக தான் இருக்கும். ஏன்னா அவருக்கான அந்த பேட்டா மாத சம்பளம் எல்லாமே வந்து நாக்பூர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கு என்று சொல்லப்படுகிறது. பாஜகவுடைய பி டீம் தான் நாதாக்க நாம் தமிழர் கட்சி என்று பரவலாக எல்லோராலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயந்தான். ஏன்னா அவருடைய செயல்பாடுகளும் அப்படி தான் இருக்குது. அவர் பாஜகவின் திட்டங்களையும் செயல்பாடுகளை வந்து விமர்சிக்கவே மாட்டார். அவருடைய தமிழ்நாட்டில் உள்ள ஒரே எதிரி ஒற்றை எதிரின்னு பார்த்தீங்கன்னாக்கா திமுக மட்டும்தான். இப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கக்கூடிய இவரோடு அவர் சீமானே சொல்லியிருக்காரு, சிறுபான்மையினத்து யாருமே எனக்கு ஓட்டு போடுறதில்ல, ஏன் என் கட்சியில் உள்ள உறுப்பினர்கள் கூட ஓட்டு போடுறதில்ல, கிறிஸ்தவ முஸ்லீம்கள் வந்து அவங்களாம் வந்து நம்ம வந்து தேவனின் குள்ள குழந்தைங்க நினச்சிட்டு இருக்கோம், அவங்க சாத்தானின் பிள்ளைகளாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஏற்கனவே வாய் விட்டு அதுக்கப்புறம் வாங்கி கட்டிக்கிட்டாரு, அதுக்கப்புறம் பின்வாங்கினார். இப்படிப்பட்ட ஒரு ட்ராக் ரெக்கார்டு கொண்ட சீமானோடு கூட்டணி சேர்ந்தால் சிறுபான்மை மத மக்களுடைய வாக்குகளையும் நாம் நமக்கு கிடைக்காது என்று ஒரு எண்ணத்தில் இருக்கிறார் திரு விஜய் அவர்கள். அதனால தான் இந்த விஜயோடு கூட்டணி வைப்பதை முற்றிலுமாக தவிர்க்கிறார். இதுதான் உண்மை நிலவரம். இதை புரிந்து கொண்ட எப்படி இருந்தாலும் நம்ம சீமான் வந்து விஜய் வந்து நம்மளோட கூட்டணி சேர மாட்டார், எப்படி நம்மளும் ஒரு ரெண்டு எம்எல்ஏ சீட்டு நாலு எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த அவருடைய ஆசை வந்து நிறைவேறாது என்பதை உணர்ந்து கொண்ட சீமான் சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு ஒரு முடிவு கொண்டுட்டார். அதோட இன்னொரு காரணம் என்னாக்கா, சீமா விஜய் அவர்கள் தன்னுடைய தனிச்சு போட்டிக்கிட்டால் தான் அவருக்கு எவ்வளோ வாக்குகள் இருக்குதுன்னு நிரூபிக்க முடியும். இப்போ வந்து சீமான் வந்து இத்தனை தேர்தல்களை தொடர்ந்து தனித்து போட்டிக்கிட்டு தான் எனக்கு என்னுடைய வாக்கு சதவீதம் 8% இருக்குது அப்படின்ட்டு நிரூபிச்சிருக்காரு. அதே போல் 2026 தேர்தலில் தனித்து போட்டியிட்டால் தான் தனக்கு உள்ள செல்வாக்கு எவ்வளோ என்பதை தான் தெரிந்து கொள்ள முடியும் என்பதில் விஜய் தெளிவாக இருக்கிறார். அதனால தான் அவர் இந்த தேர்தலில் தனிச்சே போட்டியிட முடிவெடுத்திருக்காரு. அதே போல் அவர் வந்து 2026 முதலமைச்சராகவும் நினைக்கிறார் திரு விஜய் அவர்கள். அது நடக்குமா நடக்காதா என்பது மக்களுடைய கையில் தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோட் திரைப்படத்தில் அவர் பயன்படுத்தக்கூடிய காருடைய நம்பர் வந்து CM2026 அப்படின்ட்டு வச்சுருக்காராம். அப்படியெல்லாம் அவர் ஒரு முதலமைச்சர் கனவோடு இருக்கக்கூடிய விஜய் சீமானோடு கை கோர்த்து போட்டியிட்டால், இப்போ நாளைக்கு இன்கேஸ் அவர்கள் இருவரும் போட்டியிட்டு வெற்றி பெற்று விட்டால் கூட யார் முதலமைச்சர் என்ற பிரச்சனையெல்லாம் வரும், நம்ம தனியாகவே நிற்போம், நான் சோலோ பர்ஃபார்மன்ஸ் தான் நமக்கு நான் சரியாகப்பட்டு வரும் அப்படின்ட்டு விஜய் நினைக்கிறார். அதற்காகத்தான் சீமானை முற்றிலுமாக தவிர்க்கிறார். இந்த தேர்தலில் 2026 நான் தனிச்சே போட்டியிடுவேன் என்பதில் உறுதியாக இருக்கிறார். இதை புரிந்து கொண்ட சீமானும் நான் 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சியும் நாங்கள் தனிச்சே தான் போட்டியிட போகிறோம், 60 வேட்பாளர் நான் தேர்ந்தெடுத்து விட்டேன் என்றும் அறிவிச்சிருக்காரு. இப்படி அறிவிச்சதுனாலே இப்போ உட்கட்சியில் அவருடைய கட்சியில் குழப்பம் வந்திருக்கு. நமக்கே தெரியாமல் எப்படி வந்து 60 அவர் தேர்ந்தெடுத்தார், ஏன்னா யார் இருந்துக்கா தெரியலையே, இவ்வளோ கட்சி அந்த தொகுதியில் கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருக்கேன், எனக்கு சீட்டு கொடுக்கா யார் சீட்டு கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு இவர் சொன்ன ஒரு அவர் தேர்ந்தெடுத்தாரா தேர்ந்தெடுக்கிறார் தெரியல ஒரு ஃப்ளோவில் ஒரு அடிச்சு விட்ட வார்த்தை இப்போ அவருடைய கட்சியிலேயே குழப்பத்தை உண்டாகிட்டு இருக்குது. இப்படி தான் போயிட்டுருக்கு அரசியல் நிலவரம். ஓகேயா, இந்த வீடியோ குறித்து நான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். NSB தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சீ யூ.